வந்து கேட்ட என்னோட ஹோம் டூர் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன். அனுபவங்களாம் எங்களுக்கு வீடு கட்டுறதுல வந்து இருந்தது. இது எல்லாமே உங்க கூட வந்து அந்த அளவுக்கு வந்து ஹால் வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஐடியா தெரியல. ஏதோ வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் போகிறதுக்கான சந்து 3 அடி சந்து விட்டுட்டோம். அதோட தரையா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்க உள்ள அண்டர் கிரவுண்ட் மாதிரி வந்து கூட்டு போனாராங்காட்டி அவர் வந்து என்ன பண்ணாரு, நல்லா பெருசா தான் போகணும், இப்ப எங்க எல்லாம் சின்னதா. ஹால் வந்து பாத்தீங்கன்னா 9க்கு 12. இதை பத்தி சொல்லி ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதுல டைல்ஸுக்கும் கிரானைட்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, டைல்ஸ் வந்து போடுற வீடியோல வந்து நீங்க பாக்காத ஒரு இடம்னு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் தான் பாக்காம இருந்திருப்பீங்க. அட்டாச் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்குலாம் இருக்காது, ஓரளவுக்கு. இங்க செவுர் வைக்காம இப்படிதான் போயிட்டு வந்துட்டு எல்லாமே ஒன்னாதான் இருந்தது. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட சின்ன கிச்சன் இதுதான். ஹால்ல இருந்து வந்தா அப்படியே கிச்சனுக்கு அப்படியே அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷன் பாரதி விலாக். இன்னைக்கு என்ன விலாகணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா எல்லாரும் வந்து கேட்ட என்னோட ஹோம் டூர் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன். கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஹோம் டூர் போடாததுக்கு வந்து காரணம்னா ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு. எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா 3/4 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1/4 வேலை, நிறைய வேலை இருக்கு. அதால கொஞ்சம் கொஞ்சம் முடியும், அதுக்கப்புறம் நம்ம போடலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே முடிஞ்ச பாடில்லை. அது இல்லாம நான் இன்னைக்கு ஹோம் டூர் வந்து போடுறதுக்கான காரணம் இருக்கு. ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ வந்து ரெகுலரா பாப்பாங்களாம். நீங்க வந்து ஹோம் டூர் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, நீங்க போடவே இல்லை, அதனாலே உங்க வீடியோ வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து பாக்குறதே கிடையாதுன்னு சொன்னாங்களா. சரி, இதுக்கப்புறம் ஏன் ஹோம் டூர் வந்து போடாம நம்ம இருக்கணும், சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து ஹோம் டூர் கொடுக்க போறேன். எங்க வீடு ஃபர்ஸ்ட்ல இருந்தா எப்பவுமே நான் சொல்றதா, எங்க வீடு வந்து பெரிய வீடுலாம் கிடையாது, சின்ன வீடு தான். பெரிய வீடுலாம் கிடையாது. ஹோம் டூர் வந்து இப்படி போயிட்டு இப்படி வர்றதுங்காட்டுமே ஹோம் டூர் வந்து முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இன்னும் எங்க வீட்டுல என்னென்ன வேலைகள் இருக்கு, எந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எங்களுக்கு வீடு கட்டுறதுல வந்து இருந்தது, இது எல்லாமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். எங்க வீட்டோட அளவு வந்து நான் சொல்லிடுறேன். எங்க வீட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். அப்படியே வந்து ஃபுல்லாவே வந்து கட்டியாச்சு. 2 பக்கம் தெருன்றதுனால பெரியவர் வந்து அந்த பக்கம் இருக்காரு, நாங்க வந்து இந்த பக்கம் இருக்கோம். அது வந்து வடக்க பார்த்த வாசப்படி, இது வந்து தெற்க பார்த்த வாசப்படி, அப்படின்ற மாதிரி நாங்க இருந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க வீடு வந்து கட்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 20 வந்து அகலம், நீட்டு வந்து பாத்தீங்கன்னா 60. நாங்க 20க்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து நாங்க 20மே ஃபுல்லா வந்து கட்டல, 3 அடி வந்து சந்து விட்டுட்டோம். மீதி வந்து 17ல தான் எங்க வீடு வந்திருக்கும். அதனாலே அகலம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க என்னோட செடி எல்லாமே. இதெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சதுதான். அங்கே தாம்பலம் அந்த மாதிரி செடியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு செம்பருத்தி தான், எல்லாமே செம்பருத்தி தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா செடி தான் வச்சிருக்கேன். நல்லா 2 சைடு எதிர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஆனால் பாம்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கரெக்டாக தடி ஒன்று வச்சிருக்கோம். காளையங்குட்டி பாம்பு, கொஞ்சம் பெரிய பாம்பு எது வந்தாலும் டக்குன்னு கையில் எடுத்துட்டு ஓடி போய் தெருத்துறது கரெக்டாக இருக்குல்ல. அதனால எப்பவுமே இங்கே ஒரு கழி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும். சுத்திலும் பாத்தீங்கன்னா நல்லா வயல் தான் இருக்கு பக்கத்துல. அது வந்து வயல்ல எதுவும் பயிர் போடல, அது வந்து சும்மா தான் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா அண்டாண்ட கோழி வேற கத்திக்கிட்டே இருக்கு. இந்த சைடு வந்து வீடு வர்றதுக்கு இல்ல, லாஸ்ட் வீடு எங்க வீடு தான். தெரு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு தெரு, லாஸ்ட் வீடு எங்க வீடு. ஏன்னா ஒரு அட்ரஸ் சொன்னா லாஸ்ட் வீடு வாங்கன்னு சொன்னா கரெக்டா இருக்கு எங்க வீடுக்கு. ஃபர்ஸ்ட் போர்ட்டிகோ, இதான் எங்களோட போர்ட்டிகோ. இன்னும் பாத்தீங்கன்னா வேலைகள்ல வந்து இந்த இங்க கேட்லாம் போடணும். கேட்லாம் போட்டாதான் வீடு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்கா நல்லாவே இருக்கும். அந்த கேட்லாம் இன்னும் வேலைகள் இருக்கு. முன்ன மெயினான வேலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் போடாத வேலை இன்னும் இருக்கு. நாங்களும் கொஞ்ச நாள்ல ஜன்னல் போட்டுடலாம் நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம், ஜன்னல் வந்து போடவே முடியல. ஜன்னலுக்கு இந்த கதவு போடாதனாலதான் சரி போட்டு வீடியோ கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாலி இருக்கு இல்லையா, கொசு வலை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எல்லா ஜன்னலுக்கும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இந்த காத்துலாம் அடிச்சா நிறைய மண் வந்து உள்ள வந்துடும். இந்த போர்ட்டிகோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அளவுலாம் தெரியல, இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு வண்டி நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கும். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வீடு வந்து இந்த போடுவாங்க இல்லையா, போர்ட்டிகோ வரும், இந்த அளவுக்கு வந்து ஹால் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஐடியா தெரியல. ஏதோ வீடு கட்டினா கொஞ்சம் பெருசா வரும், பாக்குறதுக்கு இப்பதான் சின்னதா தெரியும், அதுக்கப்புறம் பெருசாகும்னு சொல்லியிருந்தாங்களா. எங்களுக்கு இந்த ஐடியா போர்ட்டிகோ வந்து இவ்வளவு பெருசாவும் ஹால் வந்து குட்டியாகும்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு இதுல நாங்க அப்பெல்லாம் இப்ப இருக்கிற இந்த அளவுக்கு நம்ம வீடு கட்டினா இவ்வளவு பெருசா கட்டணும் அப்படின்னு தோணுதலாம். அப்பெல்லாம் எங்களுக்கு அந்த அளவு எதுவுமே கிடையாது. இப்ப நல்லா தெரியுது இந்த அளவுலாம் கட்டலாம், இப்படிலாம் இருக்கலாம்னு இப்ப ஐடியா வர்றது, அப்ப ஐடியா வரல. போர்ட்டிகோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சைஸுக்கு இருக்கும். சந்து வந்து நான் சொன்னேன் இல்லையா, 3 அடி வந்து அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு போறதுக்கான சந்து வந்து விட்டு இருக்கும். இதுலயுமே வந்து இன்னும் சைட்ல வந்து மதில் சுவர்லாம் வரணும், அதெல்லாம் போடாம இருக்கும். கொஞ்சம் தான் வந்து போட்டு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் போறதுக்கான சந்து 3 அடி சந்து விட்டுட்டோம். இது வந்து மழை எல்லாம் பெஞ்சதுன்னா இங்கதான் வந்து துணி காய வைக்கிற இடம் எங்களுக்கு. இங்கதான் மீட்டர் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் போடாம இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் வரும், மூடிடுற மாதிரி வரும். அந்த மாதிரி இன்னும் அந்த வேலைகள்லாம் இருக்கு. இங்கெல்லாம் டைல்ஸ் வந்து மண்ணா விடாம அந்த டைல்ஸ் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் மீந்ததெல்லாம் வந்து உடச்சு இந்த மாதிரி வந்து தர மாதிரி போட்டு வச்சுட்டோம். இந்த வீடு எப்படி இருக்குமோ அதே தான் அந்த பக்கமோ ரெண்டு வீடா வந்து அப்படியே நாங்க பிரிச்சு தான் வந்து கட்டியிருக்கோம். எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும். அங்க இருக்கிறப்பையும் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தோம், இன்னுமே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும். ஒன்னா தான் வீடு கட்டணும், எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். வீடு மட்டும் பாத்தீங்கன்னா வாசப்படி மட்டும் தனியாயிடுச்சு. இன்னும் வேலை இருக்குன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதுல இருந்து படிக்கட்டு இந்த கைப்பிடி எல்லாம் இன்னும் வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இதை பத்தி சொல்லி ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடு வந்து அகலம் சின்னதான், இருக்கிற இடத்துல நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க இது வந்து கொஞ்சம் வாஷிங் மிஷின் வைக்கிற இடமா ஆகிட்டோம். தரையோட தரையா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்க உள்ள அண்டர் கிரவுண்ட் மாதிரி இறங்கி போற மாதிரி வச்சு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி கை கழுவுறது கொஞ்சம் துணி துவைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கலான்றதுக்காக நாங்களே ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சிருக்கோம். இங்க வந்து வாஷிங் மிஷின் இங்க தான் வச்சிருக்கோம். ஜாமான் கழுவுறது, அதுக்கப்புறம் துணி எதனா கையால துவைக்கிறது, இந்த மாதிரி துணியெல்லாம் வச்சுக்கலான்றதுக்காக இது அப்படியே நாங்க செட் பண்ணிட்டோம். ஏன்னா இருக்கிற கொஞ்சம் இடத்த வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் மாதிரி நாங்க ஆள் வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆள் வச்சு இந்த மண்ணை தோண்டி எடுத்துட்டு இந்த வேலையை வந்து செஞ்சது. இங்கேயுமே வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க துணி துவைக்கிறது, சோப்பு, ஜாமான் கழுவுறது, இங்க நிறைய ஜாமான் இருந்ததுன்னா இங்கதான் வந்து கழுவுவேன். அதுக்கான பொருள்லாம் இங்க எல்லாமே இங்கதான் இருக்கு. இங்கேயுமே வந்து சின்னதா வந்து மணி பிளான்ட் வச்சிருக்கேன். அப்ப வீடு கட்டுறப்ப இங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுன்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால எல்லாமே செட் பண்ணியாச்சு. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பைப்பு எல்லாமே ரெண்டு படி வந்து உள்ள இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து கதவுலாம் வந்து போட முடியாது, ஏன்னா அங்க படிக்கட்டுலாம் வருது. கதவுலாம் போட முடியாது, சும்மா இங்க கேட்டு மட்டும் வரும். மற்றபடி இது ஓப்பனா தான் இருக்கும். அந்த மாதிரி பிளான் தான். அந்தாண்ட சைடு அந்த வீட்டுல வந்து பாத்ரூம் மாதிரி செட் பண்றாங்க. வடக்கு பார்த்து வாசப்படின்றதால அங்க பாத்ரூம் வரலாம். இது வந்து தெற்கு பார்த்து வாசப்படின்றதால இங்க பாத்ரூம் வரக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா. அதனால வந்து இதை நாங்க சும்மா அந்த வாஷிங் மிஷின் வைக்கிறது மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இங்க செட் பண்ணிக்கிட்டோம். வந்து நான் வாஷிங் மிஷின் துணி போறது மட்டும் தான். மற்றபடி நான் துணி துவைக்கிறது கையால துவைக்கிறதா இங்க தான் துவைப்பேன். இவங்க குட்டி போட்டதுல இருந்து இவங்கலாம் இவங்க தான் படுக்கிற இடம் இது. அதனால இங்க வந்து நான் அதிகமா வந்து துணி துவைக்கிறதுல ஜாமானும் கழுவுறது கிடையாது. இங்கேயுமே வந்து சில டைல்ஸ் ஒட்டிடலாம்னு சொல்லிட்டு டைல்ஸ் தான் ஒட்டி வச்சிருக்கோம். இங்க ஒரு கேட்டு போட்டு அங்கேயே ஒரு கேட்டு போட்டா வச்சுக்கோங்களேன், இதே ஒரு ஹால் மாதிரி இங்க ஒரு 2-3 பேர் படுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் இந்த கேட்லாம் வந்து போடணும். அதுக்கப்புறம் இங்க வந்து ஜாமான் கழுவுற தண்ணி எல்லாம் போறதுக்காக இங்க வந்து ரெண்டு வீட்டுக்கான தண்ணி இங்கதான் வரும். அது வந்து இங்கேயே வந்து போட்டிருக்கோம். அந்த பக்கம் வந்து போர் இருக்கு. அதனால வந்து ரெண்டு வீட்டு தண்ணியுமே வந்து ஒரே சைடா வரட்டும்ன்றதுக்காக இங்கே வந்து உரம் இறக்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து உரம் இருக்கும். அதனாலதான் என்னால செடி வந்து நிறைய வைக்க முடியல. ஏன்னா இந்த சைடு வந்து குளிக்கிற தண்ணி வந்து வரும். அந்த வீட்டுக்கு வந்து தனியா தான் வரும். அதனாலதான் எனக்கு செடி வந்து நிறைய வைக்க முடியாம ஓரத்துல அந்த உரைக்கு நடு சென்டர்ல வந்து வச்சு வச்சிருக்கேன். போர்ட்டிகோல என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மிஷின் வச்சிருக்கேன். அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சதா இன்னுமே ஒரு நாள் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த வீட்லயாச்சும் ஏன்னா கிழிஞ்சது அந்த மாதிரிலாம் இருந்தா தப்பேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி மட்டும் தான் வச்சிருக்கேன். அது அப்படியே தான் இருக்கு. நானும் வந்து அதுக்கு நாடா போட்டு தைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தைக்க தெரியாது, சும்மா மட்டும் கிழிஞ்சது மட்டும் தைப்பேன். மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதுவும் தெரியாது. பழசு வந்து ஓல்டுல வந்து வித்தாங்க, அதை வந்து வாங்கி வச்சதான் ஏன்னா யூஸ் ஆகும். மறுபடியும் நான் தைக்க கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டாரு, நான் கத்துக்கவே இல்லை. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஒண்ணு இருக்கு. இதுலதான் வந்து செருப்பு வேற அதாவது கோலமாவே இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இது கரெக்டா இருக்கு. இங்க தூசி நிறைய வந்து காத்தடிக்கிறதுனால நிறைய வந்து தூசி படும். அதனால வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலி சிலிண்டர் இங்க ஒண்ணு இருக்கும். நாங்க ஏன்னா வெளியில போறோம்னா உள்ள எடுத்துட்டு வச்சிருவோம். இப்ப வீட்டுல தானே இருக்குன்றதால இங்க காலி சிலிண்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் தான் வச்சிருக்கேன். இது வந்து ஜன்னல் கதவு வந்து போட்டாங்கன்னா இங்க வந்து வைக்க முடியாது. இப்போதைக்கு வந்து வச்சிருக்கேன். நான் வைக்கிறப்ப காமிச்சிருப்பேன், சும்மா 2-3 கோடி தான் காமிச்சிருப்பேன். இப்ப வந்து பாக்கலாம் நல்லா சூப்பரா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலயே வந்து மரம் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால வந்து பூலாம் வந்து வச்சு வச்சிருக்கேன். ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சாஞ்சி சாஞ்சி வருது. எனக்கு தெற்க பார்த்து வாசப்படி இல்லையா, அதனால வந்து கிழக்க பார்த்து தான் வச்சிருக்கேன். நிறைய பேர் நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் வந்து கிழக்க பார்த்து தான் வச்சிருக்கேன், தெற்க பார்த்து வாசப்படின்றதுனால. விளக்கு ஏத்துறது எல்லா ஊர்லயும் எல்லாமே வச்சிருக்கேன். இன்னுமே வந்து வேலை சொன்னோம் பாத்தீங்களா, அதுல வந்து நிலைவாசலுக்கு இன்னுமே வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணல. வார்னிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஆனா பெயிண்ட் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா எவ்வளவு பெரிய பெருசா வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நிலைவாசல் மட்டும் இவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த நிலைவாசல் வந்து பூ டிசைன் எல்லாம் போட்டா போயிடும், கிளீன் பண்றது கஷ்டமா இருக்கனால எங்க அப்பா வந்து கூட்டு போனாராங்காட்டி அவர் வந்து என்ன பண்ணாரு, நல்லா பெருசா தான் போகணும். இப்ப எங்க எல்லாம் சின்னதா போடுறாங்க, நல்லா பெருசா தான் போகணும்ட்டு இவ்வளவு பெரிய மரம் பார்த்து வாங்கி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கீழ்ப்படியுமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிட்ட போய் வாங்கி வந்தது இந்த மரம். பூவரச மரத்துலதான் போடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த நிலைவாசல் வந்து வச்சு இந்த பெயிண்ட் எல்லாம் பண்ணா நல்லா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கதவு, அதுக்கப்புறம் இந்த பலகை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பலகை இன்னும் போடல. இந்த கதவு வந்து எங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு கதவு வந்து சின்னதா இருக்கும், ஒரு கதவு நல்லா பெருசா இருக்கும். இது வந்து ஒரு டிசைன், இது ஒரு டிசைன் பண்ண இந்த கதவு வந்து டிசைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு கதவு நம்ம மூடியதான் வைக்க போறோம், ஒரு கதவு தானே திறக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு கதவு வந்து சின்னதா போட்டு மீதி போற வர கதவு நல்லா பெருசா போட்டா கரெக்டா இருக்குல்ல. அதனால இந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஏதாவது இப்ப பொருள் எடுத்துட்டு போறோம்னா கூட பாத்தீங்கன்னா ரெண்டு கதவு திறக்க தேவை, கொஞ்சம் சின்ன கதவு இல்லையா, அது பெரிய கதவுனால போறதுக்கு வர்றது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கதவு போட்டது. அண்டான் சைடுமே இந்த மாதிரிதான் இன்னும் பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணா சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிட்டா பிறகு உங்ககிட்ட எப்ப நாங்க வேலை செஞ்சு முடிக்கிறோமோ அப்ப வந்து காமிக்கிறோம். இன்னும் இந்த பலகெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சூரிய பலகை, இதெல்லாம் இன்னும் வைக்காம தான் இருக்கும். எல்லாமே காத்து நிறைய அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய மண்ணு நானும் ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணுவேன். இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி மண்ணு பட்டு ஒரு மாதிரி கலர் வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு. பெயிண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு பெருசு வரும் நிலைவாசல் நான் நினைக்கவே இல்லை. ஆனா இவ்வளவு பெருசா உள்ள என்ட்ரன்ஸ் ஏறி வரப்ப பாத்தீங்கன்னா 2 படி வந்து குட்டியா இருக்கும். அதை ஏறி வர மாதிரிதான் இருக்கும். எங்களுக்கு கிரானைட் போட்டவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இப்படி வந்து இப்படி போயிட்டு அழகா வந்து தின்ன மாதிரி உட்கார மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. நாங்களாம் இதை சொல்லவே இல்லை, அவரே தான் வந்து போட்டு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நாங்க வந்து வீடு கட்டுறப்ப இவருக்கு வந்து ரொம்ப ஆசை, கிரானைட் தான் போட்டு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை. லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் போகுது, செலவானாலும் ஆனா போகுது, கிரானைட் தான் போடுவோம்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில போயிட்டு இவரே போய் லோடு எடுத்துட்டு வந்ததுதான். அதனாலதான் படிக்கட்டு எல்லாமே வந்து போட்டாச்சு. படிக்கட்டு வந்து அதிகமா வழுக்கும் போட மாட்டாங்க, இருந்தாலுமே நிறைய இருக்குன்றதால கிரானைட் படிக்கட்டு எல்லாமே வந்து நாங்க போட்டுட்டோம். கைப்பிடி போட்டா சூப்பரா இருக்கும். ஆனா கைப்பிடி வந்து அந்த எஸ்எஸ்ல வரும் இல்லையா, அந்த கைப்பிடி தான் போடணும். ஃபர்ஸ்ட் டைல்ஸ் வாங்குற ஐடியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க ஒரு இடத்துல வந்து நிறைய இடத்துல போய் தேடி பார்த்தோம், விழுப்புரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிங்கெல்லாம் போய் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கிடைச்சது. கிரானைட் வந்து இங்க வாங்குறத விட நம்ம அங்க போயிட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தா நம்மளுக்கு லாபம். நாங்க வந்து 2-3 பேர் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் வரலன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தா போதும்னு சொல்லிட்டு நாங்களே போய் ஒரே லோடா வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்களும் வந்து வீடு கட்டுறீங்கன்னா கிரானைட் எடுக்க போறீங்கன்னா வச்சுக்கோங்களா, இப்ப வந்து இங்க 50 ரூபா விக்குதுன்னா அங்க வந்து அது பாத்தீங்கன்னா 35 ரூபா 30 ரூபா தான் அப்படிதான் கிடைக்கும்ல. ஆனா அதுக்கான வர சார்ஜ் வந்து கிடைக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா வந்து கல் கொடுப்பாங்க நம்ம போய் வாங்க போறப்பெல்லாம். அந்த மாதிரிதான் எங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய கல் வந்து கொடுத்துருக்காங்க. கிரானைட் அங்க போய் எடுக்க போறோம்ல, அங்க ஃப்ரீயா கொடுத்த கல் தான் இதெல்லாம். படிக்கு பார்டர் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்த கல் தான். அந்த மாதிரி ஒரு சில கிராக் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கல், நிறைய கல் வந்து பொறுக்கி போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அங்க போய் எடுத்துட்டு வரப்ப நம்மளுக்கு கொஞ்சம் லாபமா தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த சார்ஜ் வர சார்ஜ் தான் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தான் இருக்கும்ல. அதனால ஒரு 2-3 பேர் சேர்ந்து எடுத்தா நம்மளுக்கு லாபமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படி ஏறி வர மாதிரிதான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்தா உள்ளதான் வரணுமா. வெல்கம் மை ஹோம், வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. நீங்க எல்லா வீடியோலயே பாத்துட்டு இருப்பீங்க, காட்டுறது எதுவுமே கிடையாது, எல்லாமே நீங்க பார்த்ததுதான். இதான் எங்களோட ஹால். வந்து நாங்க இன்னும் வேலை இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல வந்து நாங்க பெயிண்ட் எல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. அந்த சுண்ணாம்பு அடிச்சுட்டு மேல ஒரு வெள்ளை கலர் அடிப்பாங்களே பிரைமரு, அது மட்டும் தான் அடிச்சிருக்கோம். மற்றபடி இன்னும் வந்து பெயிண்ட் பண்ற வேலை எல்லாம் இருக்கு. இந்த ஜன்னல் வந்து நான் வந்து இந்த கதவோட சேர்ந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஜன்னல் தான் வந்து கேட்டிருந்தேன். அது வந்து சேஃப் கிடையாது சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜன்னலா வந்து வச்சு கொடுத்துட்டாரு. இந்த ஜன்னலுக்கு வந்து அளவுலாம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து போட்டுருவோம்னு நினைக்கிறேன். இதுல வந்து டபுள் டோர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஜன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து கிரானைட் அந்த ஃப்ரீயா கொடுத்தாங்க இல்லையா, அந்த கிரானைட் எல்லாம் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். தரையா இருந்தா அழுக்கு தானே ஆகும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இப்பனால துடைக்கிறதுக்குலாம் நல்லா வசதியா இருக்கும்ல. இங்க வந்து சின்னதா மணி பிளான்ட் வந்து வச்சிருக்கேன். இங்க வந்து பெரிய மணி பிளான்ட் தான் நிறைய வச்சிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா வீணா போயிடுச்சு. இப்ப புதுசா வந்து வச்சிருக்க நல்லா வருது. அதுக்கப்புறம் எங்க போட்டோ எப்ப பார்த்தாலும் பாத்துக்கணும், போட்டோ வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ஷன். இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல வீடியோ போடாததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நெட்டே ஒர்க் ஆகாது, நெட்டே இன்னொருத்தர்ல ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் சரி வைஃபை வச்சுக்கலான்றதுக்காக வைஃபை வச்சது. அதுக்கப்புறம் இங்க வந்து ஷோபா வந்து போட்டிருக்கோம். இது வந்து அம்மா வீடு கொடுத்தனும் போறதுக்காக வாங்கி கொடுத்த ஷோபா இங்க வந்து போட்டு வச்சிருக்கோம். இன்னும் டீப்பாலாம் வந்து வாங்கி வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தான். இப்பதானே வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைக்கணும். டீப்பா வந்து போட்டிருக்கோம். ஜன்னல் கதவுலாம் போடலன்றதுனால இது வந்து எப்பவே வாங்கி வந்து ஸ்கிரீன் எல்லாம் போட்டது அந்த ஹோம் டூர் கொடுக்கலான்றதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு காரணத்துக்காகவும் தள்ளி தள்ளி போயிட்டு ரூம் கதவு மட்டும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஹோம் டூர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியே தள்ளி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜன்னல் கதவு போடலையா, அதனால வந்து ஸ்கிரீன் வந்து போட்டுக்கிட்டோம். ஹால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது, போர்ட்டிகோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹால் இந்த அளவுக்கு ஷோபா போட்டு அதுக்கப்புறம் இவ்வளவுதான் இருக்கும். ஹாலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9x12 இந்த சைஸ் தான் இருக்கும். கொஞ்சம் சின்னதாக தெரியற மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து இங்க ஒரு டெய்லி காலண்டர் வந்து மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சு இங்க வந்து மந்த்லி காலண்டர் வந்து மாட்டியிருக்கேன். கனகப்பட்டி சித்தருக்கு இவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரப்ப போயிட்டு வந்தாருல, அங்க இருந்து இந்த காலண்டர் வந்து வாங்கிட்டு வந்தது. அது வந்து இங்க மாட்டி வச்சிருக்கோம். வாசபிள்ல இருந்து வரைய வந்த உடனே வந்து கீச்சன் எல்லாம் மாட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா, அதனால இங்க வந்து நான் மாட்டி வச்சிருந்தேன். இந்த காலண்டர் மாட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து இங்க மாட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பூ வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, இது இங்கதான் வச்சிருக்கேன். நம்மளுக்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு இல்லையா, அதனால இங்க வந்து மாட்டி வச்சிருக்கேன். இதுதான் எங்க மாமியார். ஒரு சிலர் வந்து எங்க மாமியார் போட்டோ காமிக்கல நீங்க இல்லையா, இதுதான் எங்க மாமியார். இந்த கொரோனா டைம்ல தான் வந்து இறந்துட்டாங்க. 3 வருஷம் ஆகுதா, 3 வருஷமே இன்னும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடிகாரம் வந்து மாட்டி வச்சிருக்கேன். இந்த ஷோகேஸ் இந்த பொம்மைலாம், இந்த மாதிரி பொம்மைலாம் எனக்கு பிடிக்கின்றதுனால வாங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப சேலரி வரப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குன்னு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கினது இதெல்லாம். அதே மாதிரி இந்த பொம்மை மறுபடியும் இங்கேயும் வந்து மாட்டி வச்சிருக்கேன், இங்க கொஞ்சம் மாட்டி வச்சிருக்கேன். இல்ல ஒட்டுறதுதான், டேப் போட்டு ஒட்டுறதுதான், அப்படியே ஒட்டி ஒட்டி வைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஷோகேஸை பத்தி, இந்த செல்ஃபை பத்தி சொல்லி, அந்த செல்ஃப் இங்க வைக்க செய்யற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஏதாவது செஞ்சுப்போம் இல்லையா, உட்டால் வந்து செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடு வந்து நம்ம கட்டிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பூசிக்கிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சமா உள்ள மட்டும் பூசிக்கிட்டு வந்துடலான்ற மாதிரி அப்ப இருக்குதுங்க. நம்ம எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக போன்ல தான் சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு செல்ஃப் மாதிரி செய்யலான்றதுக்காக செஞ்சது. எங்க மேஸ்திரி கிட்ட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுல வேற மாதிரி இருந்தது, அவரால் செய்ய முடிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் செஞ்சிருந்தாரு. இதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இங்கெல்லாம் வந்து வேற மாதிரி கொஞ்சம் வரும். ஆனா நான் போன்ல பார்த்து சொன்ன டிசைன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வேற கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். இவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப இங்க மூடி இருக்கு இல்லையா, இதே மாதிரி இங்க மூடிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கா இது மூடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் நான் வந்து ஐடியா பண்ணேன். இது செய்ய சொல்றப்பே பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ளேயே வந்து முறைச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி இருந்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படிதான் மேஸ்திரி வந்து நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. ஆனா இங்கெல்லாம் வந்து வேற மாதிரி வரும், ஆனா இப்படிதான் அவரால் செய்ய முடிஞ்சது செஞ்சு கொடுத்தாரு. இதுலயுமே வந்து ஒரு சில டெக்கரேட் ஐட்டம்லாம் சரி வாங்கி வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். எல்லாமே மீஷோல வந்து சின்ன சின்ன பொம்மைங்களா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா அசாஜ் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கின பிரைஸ் எல்லாம் அப்படியே அடிக்க வச்சுலான்றதுக்காக மேல வந்து வச்சிருக்கேன். இன்னும் ஒரு சில பிரைஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அது இல்லாம கீழே விழுந்து வந்து கொஞ்சம் வந்து உடஞ்சிருக்கு, அதனால வந்து அதெல்லாம் வைக்கல. மீதி இருக்கிறத மட்டும் அங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரைனைட், இங்கேயுமே வந்து கிரைனைட் தான் போட்டோம். எதுவுமே நம்ம தர மாதிரி போட்டா அது அழுக்காவும் எதனால ஆகும் இல்லையா, அதனால வந்து கிரைனைட் போட்டா நம்ம துடைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ரிச்சா என்றதுக்காக இங்கேயுமே வந்து போட்டு கொடுத்தது. வந்து பாத்தீங்கன்னா நாங்க மொத்தமா போயிட்டு நம்ம அங்க போய் எடுத்துட்டு வந்ததால இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து கிடைக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுமே எங்களுக்கு ஐடியா கிடையாது. நாங்க பத்திரிக்கை வைக்க போனோம் இல்லையா, அங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற. ஏன்னா அடிக்கடி இங்க நிறைய வைக்கிறப்ப அங்க அழுக்கு நிறைய ஆகும், சரி துடைக்கிறது கொஞ்சம் கரெக்டா இருக்குமே. இங்குமே வந்து எக்ஸ்ட்ரா இந்த கிரைனெட்லாம் இங்க வந்து போட்டுட்டோம். இங்க வந்து போட்டு இந்த செல்ஃப்ல கீழுமே வந்து நாங்க போட்டுருக்கலாம் போல இருக்கு, எங்களுக்கு வந்து தெரியல. அதனால வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப்லாம் வந்து அழுக்கா வர மாதிரி இருந்தது, அதனால சரின்ட்டு இந்த புல்லு மேட்டு தான் வாங்கி வந்து போட்டிருக்கேன். அது மேல வந்து புத்தா சிலை இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவ்ஸ் எல்லாம் வைக்கலான்றதுக்காக. எனக்கு வந்து வேற எதனா நோட்டு புக்கு வேற ஏதாவது பொருள் வந்து போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ்ஸ் மாதிரி வாங்கி வச்சா நல்லா இருக்குன்றதுனால. ஏன்னா வந்து உட்காந்து என்ட்ரன்ஸ் கிடையாது, கசமசான் ஏதாவது ஜாமா அதுக்கப்புறம் நோட்டு புக்கு இதெல்லாம் வந்து வச்சா கசமசான்னு இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருந்தேன். இதுலயுமே வந்து டோர் வரும், கண்ணாடி டோரு, உடன்ல டோரு இந்த மாதிரி போட்டுனா நல்லா இருக்கும். அது வந்து ஃபியூச்சர்ல தான் போடுவோம், இப்ப போடுமான்னு தெரியல, அதனால இப்போதைக்கு இங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து மீன் தொட்டிலாம் வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு, ஐடியா மட்டும் தான் இருக்கு, வைக்கணும் சீக்கிரமா. இங்க வந்து இங்க ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்காகவே இந்த இடம் வந்து விட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க டைல்ஸ் போற ஐடியாவில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரைனைட் போடலான்னு போட்டிருந்தோம். ஏன்னா டைல்ஸ் வந்து போறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய வீட்டுல வந்து உடஞ்சிருக்கு, அதனால சரி கிரைனைட் போடலான்னு போட்டிருந்தோம். கிரைனைட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பினிஷிங் வந்து நல்லா தான் சூப்பரா தான் இருந்தது. இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரைனைட்டே போட்டு விட்டாரு. நாங்க வந்து கிரைனைட் போடணும்னு சொல்லவே இல்லை, கிரைனைட் போடுறவர்கிட்ட அவரே வந்து இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டாரு. ஆனா வந்து பில்லு போடுறப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எகிரிடுச்சு, மற்றபடி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஒரு சில இடத்துல வந்து சைட்ல வந்து டைல்ஸ் ஊட்டுவாங்க, அது இது மேட்சிங்கா இருக்கட்டும்ன்றத கிரைனைட்டு சைட்ல எல்லாம் ஒட்டியாச்சு. டைல்ஸுக்கும் கிரைனைட்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, டைல்ஸ் வந்து போடுற இது டபுள் மடங்கா ஆகும் இந்த கிரைனைட். அதே கிருஷ்ணகிரி போயிட்டு நீங்க கல் எடுத்துட்டு வரீங்கன்னா இங்க டைல்ஸ் வாங்குற செலவு தான் வந்து இந்த கிரைனைட் வாங்குற செலவே ஆகும். கூலி மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆரமா இருக்கும், மத்தபடி பாத்தீங்கன்னா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பெட்ரூம், ஹால் தான் சின்னதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரூமே வந்து சின்னதா தான் இருக்கும். நாங்க கதவு வந்து இன்னுமே ரூமுக்கு வந்து போடல. நாங்க வந்து வீடியோ வந்து போடாததுக்கு காரணமே, ஹோம் டூர் வந்து போடாததுக்கு காரணமே அதுதான். என்னடா இது கதவு கூட போடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேப்பீங்கன்றதுனால தான் நான் வந்து போடாம இருந்தேன். இன்னுமே நாங்க கதவு வந்து போடாம தான் இருக்கும், சரி போட்டுக்கலாம் பொறுமையான்றதுக்காக அதாவது ஸ்கிரீன் தான் வந்து போட்டு வச்சிருக்கோம். என்னோட வீடியோல வந்து நீங்க பாக்காத ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் தான் பாக்காம இருந்திருப்பீங்க. அதுமே ஒரு சில இடத்துல வந்து நான் காமிச்சிருப்பேன், துணி மடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம். பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து ஒர்க் ஆகல, அதனால கொஞ்சம் பவர் வந்து கம்மியா தான் இருக்கும். ரூம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோடது ரொம்ப குட்டி ரூம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மொத்தமே 17 அடியில தான் எங்க வீடு இருக்கிறதுனால 10 வந்து ஹாலுக்கு போயிடுச்சு, மீதி வந்து பாத்தீங்கன்னா 7 இதுலதான் ரூம் இருக்குன்றதால சந்து வந்து ஒரு 3 அடி விட்டுட்டோம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரூம் கொஞ்சம் பெருசா கிடைச்சிருக்கும். ஏன்னா பக்கத்துல வீடு கட்டிட்டாங்கன்னா அடுத்தது வந்து எங்களுக்கு அந்த சைடு போறதுக்கு, அந்த வீட்டுக்கு போறதுக்கான வழி வேணும் இல்லையா, அதனாலதான் வந்து 3 அடி சந்து விட்டோம். அதனால ரூம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இங்க ஒரு ஜன்னல் வந்து வச்சிருக்கோம். இதுக்குமே வந்து ஜன்னல், இதுல வந்து இந்த ஜன்னல் போடுவாங்க இல்லையா, அலுமினிய ஜன்னல், அது வந்து போடணும். அது மீனும் போடலன்ற ஸ்கிரீன் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம். ஆனா காத்து வந்து செம்மையா அடிக்கும், இந்த சைட்ல திறந்து வச்சா காத்து அடிக்கும். இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3 ஆங்கர் வந்து அடிச்சு வச்சிருக்கோம். 3 ஆங்கருமே பாத்தீங்க போதும் போதுன்ற அளவுக்கு அப்படியே ரொம்ப போய் வழி. இது சட்டை பசங்க யூனிஃபார்ம் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி பாத்தீங்கன்னா இவரோட சட்டை தான் ஃபுல்லா வந்து ரொம்ப போயிருக்கும். இங்கேயுமே வந்து ஒரு ஜன்னல் வந்து கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஜன்னல் வேணாம் தான் நினைச்சோம், அதுக்கப்புறம் இருக்கட்டும் ஜன்னல்ன்றதுக்காக இங்க ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் போட்டிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு, அதுக்கப்புறம் மச்சியுமே இங்கே வந்து கொடுத்துட்டோம். மச்சி வந்து கொடுத்துருக்குன்னு தான் பேர். என்னோட அண்டா தவளை இது மட்டும்தான் மேலே இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பொருளும் கிடையாது. இந்த பேக் ஃபுல்லாக வந்து பேக்காருங்க வீடுன்றதுனால பேக் ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வந்து சொட்டரு பசங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டுக்கு, இது எல்லாமே அந்த பேக்கில் தான் போட்டு மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேனுமே இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் இன்னும் போடாமல் தான் வச்சுருக்கோம். இந்த வெயில் நாளே போயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது, இன்னுமே அந்த ஃபேன் போடாமல் தான் இருக்கும். ஒரு டேபிள் ஃபேன் இருக்குதுனால அது மட்டும் தான் யூஸ் பண்ணிப்போம். ஒன்றும் ஃபேன் நாங்கள் இன்னும் போடலை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பாத்ரூம் கதவு வந்து போடுற மாதிரி இருந்தது, இங்கே ஃபுல்லாக செவரு வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐடியா வந்தது, பெட்ரூமில் வந்து துணி அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லைனா எப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் செல்ஃபே வராதுன்ட்டாருமே சரி. அதுக்கப்புறம் இந்த வச்ச செவரை ஃபுல்லாக இடிச்சிட்டு எனக்கு செல்ஃபு வேணுன்றதுனால இந்த மாதிரி செல்ஃபு வச்சுட்டு பாத்ரூம் கதவு எப்படி நம்ம ரூம் கதவை திறந்து ஓப்பன் பண்ணால் மூடிக்கு தானே போகுது, இங்கேயே வந்து கதவு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இங்கே வச்சது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் இங்கே வந்து அடிக்க வச்சிருக்க முடியாது, எங்கே வைக்கிறதுனே தெரிஞ்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நான் அடிக்கடிக்க வச்சிருந்தாலும் கச்சா கச்சன்னு தான் ஆகிடும். பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறாங்களா, ட்ரெஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்கிறதா கச்சன்னு தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இங்கே அயன் பாக்ஸு, என்னோட வளையல் பாக்ஸ், இது எல்லாமே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பசங்க ட்ரெஸ்ஸு, இதான் பெட்ரூமில் இந்த செல்ஃபு இதான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாச் பாத்ரூமே வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ளே வாங்க, பாத்ரூம் இதான் எங்களோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது, ஓரளவுக்கு பெரிய பாத்ரூமாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரஷ் வைக்கிறது, சோப்பு, இதெல்லாம் வைக்கிறது. பிங்க் கலர் டைல்ஸ் வந்துன்றதுனால எல்லாமே வந்து பிங்க் கலராக வந்து போட்டுட்டோம். இந்த டாய்லெட்டு, அதுக்கப்புறம் டோரு எல்லாமே வந்து பிங்க் கலராக வந்து போட்டு வச்சுருக்கோம். பாத்ரூமுக்கு வந்து நாங்கள் எதுவுமே ஸ்டாண்ட் மாதிரி எதுவுமே வைக்கல, வைக்கிற பொருளுக்கான வைக்கிறது எதுவுமே வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கிட்டோம். எனக்கு வந்து மேலே மச்சி இருக்குன்றதுனால அந்த மாதிரி வச்சா ஸ்டாண்டு மாதிரி கிரானைட் அறுத்து வைப்பாங்க இல்லையா, ஸ்டாண்டு மாதிரி உட்கார மாட்டோம், அது மாதிரி வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது, வச்சாலும் நல்லா இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி அடிச்சு அது எல்லாமே இதில் வந்து வச்சிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை போடுறதுக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் இறைக்கிறதுக்கு இது எல்லாமே வச்சிருக்கேன். ப்ரஷ்ஷு எல்லாமே. இங்கே ஒரு மணி பிளான்ட் வச்சேன், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பழுத்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தான் வந்துட்டே இருந்தது, இப்போ வந்து மாதிரியா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சுடுதண்ணி வர்றதுக்கு ஹீட்ரு எல்லாமே போட்டிருக்கோம், ஆனால் ஹீட்ரு தான் இன்னும் வைக்கவே இல்லை. அதுக்கு வந்து இந்த கார்னர் வாஷ் பேஷன் வந்து வரும், ப்ரஷ் பண்ணுறப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறதுக்கு கடைக்கெல்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, இவருக்கு வந்து காசு பத்தல, வேணாம் அப்புறமா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டாரு. நானும் எவ்வளோ இல்லை, 2000 ரூபாய் ஒரு வாஷ் பேஷன் வந்து 1000 ரூபாய் தான், வாங்கிக்கலாம் நானும் சொல்கிறேன். இவர் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாரு. இன்னுமே எங்களுக்கு வச்ச மாதிரி இல்லை. இது பைப்பு எல்லாமே விட்டு வச்சிருக்கோம், ஆனால் இன்னும் வைக்கல, வைக்கணும். அதெல்லாம் டைல்ஸ் வாங்க போறப்ப நான் தான் போயிருந்தேன், பிங்க் கலர் தான் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த பிறகுதான் தெரியுது, ஆனா கொஞ்சம் இப்ப கால் உள்ளதானே போயிட்டு வந்தா அதுக்குள்ள பாருங்களா அப்படி அழுக்கு மாதிரி இருக்கு. இதனால வாரத்துல 2 நாள் தேய்ச்சி கையை வலி எடுத்துக்குது. அதனால நீங்க வந்து இப்ப எதனா வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரு இந்த மாதிரி கலர்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க, உண்மையிலேயே ரொம்ப அழுக்காயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் என்னோட கிச்சனுக்கு தான் போகிறோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இப்போ தான் இந்த ஸ்க்ரீன் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து வாசல்லேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சன், அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே தெரியுதா, அதனால கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும். ஃபுல்லாக வந்து மூடக்கூடாது, ஓரளவுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து வாங்கி போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. எனக்கு பிங்க் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால எல்லாமே பிங்காக வாங்கி வச்சிருக்கேன். அந்த ஸ்க்ரீன் பிங்க், அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிங்க், அந்த பூ பிங்க், எல்லாமே பிங்காகவே தான் இருக்கும். பெயிண்ட் அடித்தாலுமே பிங்க் கலர் தான் அடிக்கலான்னு இருக்கும். என்னோட கிச்சன் இதுதான். நிறைய பேர் கிச்சன் டூர்லயும் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பிளாக் வந்து பாக்குறவங்களையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது, ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் பழைய வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன். இதுல வந்து ஒரு ஆள் தான் போக முடியும், ஒரு ஆள் கிராஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய கிச்சன் தான் நான் சொல்லுவேன். ஒரு சிலர் என்ன செல்ஃபே இல்லை எப்படி நீங்க யூஸ் பார்த்தீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு இருக்கிற செல்ஃபே போதும், நிறைய இருந்தாலும் நம்ம நிறைய வந்து வாங்கி வைக்க தோணும். நிறைய கசகசன்னு வச்சிருக்கிற மாதிரி மினிமா வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து கிச்சன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிறதுனால இங்கே ஒரு 2 செல்ஃபு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 செல்ஃபு, அப்புறம் கீழே இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வந்து செல்ஃபு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஜாமான் எல்லாமே, இட்லி பாத்திரம், மாவு அரைக்கிற குண்டான், சட்டி எல்லாமே இங்கே வச்சிருக்கேன். அரிசி பாத்திரம், இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சை அரிசி, சாதம் வடிக்கிற அரிசி எல்லாமே இங்கே வச்சிருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ற தண்ணி வந்து இங்கே வச்சிருக்கேன். சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லி ஆகணும், எங்களுக்கு வந்து எங்க மாமா தான் வந்து இந்த பிளம்பிங் வேலை எல்லாம் பண்ணாருன்றதால எப்பவுமே பைப்ல வந்து அடைச்சிக்கும் இல்லையா, அந்த பைப்பு சிங்க்கு இது கொடுப்பாங்க இல்லையா, அது வேணாம் எப்படியும் அடைச்சிக்கின்றதுனால இவ்வளோ பெரிய பைப் வந்து போட்டு கொடுத்தாரு. இதுல வந்து அடைச்சிக்கவே எவ்வளோ காலம் ஆனாலும் அடைச்சிக்கவே அடிக்காது அப்படின்றதுக்காக பெரிய பைப்பை வந்து போட்டு கொடுத்துட்டாரு. கிச்சன்ல பாக்குறப்ப பத்தி நம்ம ரொம்ப கடுப்பா வருது. இந்த கிச்சன்ல தான் சமைக்கிறப்ப நம்ம மீதிய ரொம்ப நேரம் இருக்கவே கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறைதான். அதனால நம்மள பாக்குறப்ப கொஞ்சம் பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கிறதால இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மணி பிளான்ட், இங்கேயுமே வந்து எங்க செல்ஃப் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வழி வந்து நாங்க அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுது. நாங்க வீடு வந்து நாங்க குடி போற வரைக்குமே ரெண்டு வீட்டோட சொந்தக்காரங்களும் ஒரே சொந்தக்காரங்க தானே அப்படின்றதுக்காக இங்க செவரு வைக்காம இப்படிதான் போயிட்டு வந்துட்டு எல்லாமே ஒன்னாதான் இருந்தது. வீடு கூடி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த செவரு வந்து வச்சது. ஏன்னா இடம் பத்தாது, அங்கேயுமே வந்து ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருக்காங்க. நாங்க எப்படி இங்க வச்சிருக்கேனே அதே மாதிரிதான் அங்கேயும் வச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும், ஃபியூச்சர்ல எப்படியா இருந்தாலும் செவரு வைக்க தானே போகுதுன்றதுனால செவரு வச்சாச்சு இருந்தா போகுதுன்றதுக்காக இடத்துல செவரு வச்சதாலதான் இப்ப வந்து நாங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம். அந்த சைட்லயும் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க இல்லையா, இல்லைன்னா கொஞ்சம் இடம் வந்து சின்ன வீடு இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். மேல வந்து செல்ஃப் வச்சிருக்கோம் இல்லையா, அதுமே காலியா தான் இருக்கு. மேல வந்து அப்பப்ப யூஸ் பண்ற எப்பயாச்சும் யூஸ் பண்ற கண்ணாடி கிளாஸ், கண்ணாடி பவுல், இது எல்லாமே அங்கதான் இருக்கு. கிச்சனை பத்தி ஜாஸ்தி சொல்ல தேவையில்ல, நிறைய பேர் வீடியோல வந்து பாத்துருப்பீங்க. கிச்சனை வந்து நிறைய பேர் பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. என்னோட சின்ன கிச்சன் இதுதான். சமையல் இன்னும் சாப்பிடவே இல்லை. கிள்ளி போட்ட சாம்பார், சேப்பங்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி அதான் வச்சிருக்கோம். அன்னபூர்ணி ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து கிச்சன்ல வந்து அன்னபூர்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால இங்க ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு இங்க வந்து வச்சிருக்கேன். ஹால்ல இருந்து வந்தா அப்படியே கிச்சனு, கிச்சனுக்கு அப்படியே அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டின்றதுனால பூஜை ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பீரோ வந்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து தனியா வந்து பூஜை ரூம் வைக்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறப்ப என்ன பிளான் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த வாசப்படிக்கு வாயு மூலை சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் வந்து கிச்சன் சொல்லிட்டு ஐடியா பண்ணது. அதுக்குதான் அந்த செல்ஃப் எல்லாம் போட்டது, எங்க கிச்சன்ல வந்து செல்ஃப் போட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து அளந்து பார்த்தேன், எனக்கா கிச்சன் வந்து இவ்வளவு குட்டியா இருந்தா நம்ம போய் எங்க அங்க சமைக்கிறது, எங்க இவ்வளவு பாத்திரம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தா போதும், எனக்கு கிச்சன் எனக்கு அந்த பக்கம் தான் வேணும், இந்த பக்கம் பூஜை ரூம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு மேஸ்திரிக்கிட்ட. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பூஜை ரூம் வாங்கிட்டு அங்க வந்து கிச்சன் வந்து வச்சாச்சு. அந்த கிச்சனே வந்து குட்டி குட்டினா, இது வந்து இங்க வந்து கிச்சன் இருந்தது அந்த எல் ஷேப்ல வந்து இந்த கிச்சன் மேடை வந்து சுத்தமா வந்து குட்டி ஆயிடும் இல்லையா, அதனால நாங்க மாத்தியாச்சு. செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கான ஜாமான் ஃபுல்லா மேலதான் வச்சிருப்போம், பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி பாத்திரலாம். அதுக்கப்புறம் பூஜை ரூமா நிறைய பேர் வந்து பாத்திருப்பீங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்தால துளசி மாலை எல்லாம் போட்டு சம்மங்கி பூ மாலை வந்து போட்டிருக்கா, அதனாலதான் பூஜை ரூம் வந்த உடனே பாத்தீங்கன்னா நல்லா கம கமன்னு இருந்தது. அந்த சம்மங்கி பூ மாலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து இழுத்து பாத்தீங்கன்னா கீழே தொங்குற மாதிரி இருக்கு. பூஜை ரூமுக்கு பாத்தீங்கன்னா மேல ஒரு செல்ஃப், அதுக்கப்புறம் கீழே ஒரு செல்ஃப், இது மட்டும் தான் நாங்க போட்டிருக்கோம். கீழேயுமே வந்து மேல கிரேனைட் போட்டிருக்கோம், அதே மாதிரி கீழே போடல, அதனால வந்து பேப்பர் வந்து போட்டிருக்கேன். இங்க வந்து பூஜை ஜாமான், இங்க வந்து பூஜைக்கான ஜாமான்லாம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாமி போட்டோ எல்லாம் வைக்கிறது இடலன்றதுனால அதை எடுத்து இங்க ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க அம்மா வீட்டுல இருந்து. அது வந்து இங்க மாட்டணும், ஆணி அடிச்சு அதை மாட்டாம அப்படியே இருக்கு. இங்க பூஜைக்கான பொருள்லாம் எல்லாம் வச்சிருக்கேன். இப்ப ஜன்னல் கதவு போறப்ப ஆசாரி வருவாரு, அதுக்கப்புறம் நம்ம இங்க எடுத்து மாட்டிக்கலான்றதுக்காக இது கீழே வந்து வச்சிருந்த இடத்துல தான் மாட்டணும். இங்க மாட்டிட்டா அதுக்கப்புறம் பூஜை ஜாமான்லாம் வைக்கிறது கரெக்டா இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருக்கும். கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து கிரைண்டர் இங்க வைக்கிற ஐடியாவே கிடையாது. போர்ட்டிகோல வந்து பாத்தீங்கன்னா கேட்டு வந்து போட்டுட்டு அங்கதான் வைக்கிறதுக்கான ஐடியா, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கதான் வச்சிருக்கேன். மாவை அரைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இங்க வெளியே எடுத்து வச்சுப்பேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு இங்க வந்து எடுத்து வச்சிருவேன். அவ்வளவுதான் என்னோட பூஜை ரூம், அதுக்கப்புறம் கிச்சன், அதுக்கப்புறம் ஹாலு ரூம், அதுக்கப்புறம் போட்டு. இதுதான் என்னோட ஹோம் டூர். ரொம்ப நாளா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த வீடு வந்து நாங்க தள்ளி தள்ளி ஒரு வருஷமா தள்ளி கட்டறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டபுளா இருக்க போகுது இல்லையா. நிலவாசலா இருக்கட்டும், சிங்கா இருக்கட்டும், கிச்சன் மேடை எல்லாமே டபுளா போக செலவு வந்து கொஞ்சம் அதிகமா வந்து அதனாலதான் எங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கேப் விடுவோம். அந்த மாதிரி 2015 வந்து லேண்ட் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் 2018 வந்து பூமி பூஜை போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேஸ் மட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெத்த ஒட்டி இருந்தோம். அதுக்கப்புறம் நிலைவாசல், அந்த கொரோனா வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அது அப்படியே பாத்தீங்கன்னா நிலைவாசல் வச்சு மெத்தெல்லாம் ஒட்டி அப்படியே வந்து 2 வருஷம் அப்படியே கடந்தது. நம்ம கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஒரு நாள் வந்து வீடு வந்து வேலை செய்யறப்பல பாத்தீங்கன்னா கொத்தனார் வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. கொத்தனார் வந்து நிறைய பேர் வந்துருவாங்க, கூலி கொடுக்க காசு இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துதான் அந்த வீட்டை வந்து நான் கட்டியிருக்கோம். லாஸ்டா வீட்டு வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா என்னாலும் பரவாயில்ல, உள்ளேயாச்சும் மட்டும் பூசிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கடவுள் புண்ணியத்துல வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்கு, சரி பொறுமையா வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. வாடகை இருக்கிற வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் இருக்க விடுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நாங்க வேலையை ஆரம்பிச்சு இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சோம். நாய் வச்சிருக்கூடாது, கோழி வச்சிருக்கூடாது, இந்த மாதிரி அதெல்லாம் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு 2023 பிப்ரவரி மாதம் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா கதைகள் வந்து சொல்லிட்டே போனா நிறைய கதைகள் வந்து சொல்லலாம். அவ்வளவு கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்கோம். முடிச்சாச்சு, வாங்க மேல போலாம். மேலுமே வந்து நாங்க இன்னும் அந்த கரைக்கு வந்து கரப்பு கரைக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கரப்புலாம் கரைக்கல, அப்படியேதான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வரும், படி கூண்டு வந்து போட்டிருப்போம். இங்க வந்து கிளாஸ் வரும், அந்த கிரில் வந்து கிளாஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி போடணும். அதுமே இன்னும் போடல, அதனால சும்மா ரோஸ் செடி மட்டும் இங்க 2 வச்சிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா நல்லா உச்சி வெயில். இப்ப மணி கிட்டத்தட்ட ஒரு 2:30 3 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் வீடியோ எடுக்கின்றதால நல்லா உச்சி வெயிலா இருக்கு. மேல வந்து இன்னும் கரப்பு கரைக்கல இல்லையா, மேல வந்து வீடு கட்டுற ஐடியால இருக்கும். ஏன்னா அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் இப்ப தனியா வீடு வாடகை தான் விட்டுருக்கோம். மேல வந்து ஒரு ரூம் ஆச்சு போட்டு அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கான இடம் வந்து இது பண்ணணும். அதனாலே வந்து கருப்பு கரைக்காம கம்பி எல்லாமே அப்படிதான் விட்டு வச்சிருக்கோம். மேல வந்து பாத்தீங்கன்னா படிக்கூண்டு இருக்கு இல்லையா, அதே சேம் அப்படியே பாத்தீங்கன்னா இங்கேயும் படிக்கூண்டு இருக்கும். இந்த வாசப்படிக்கும் அப்படியே படிக்கூண்டு இருக்கும். சேம் அங்க எப்படி இருக்கோ அதே தான் சேம், எல்லாமே கண்ணாடி படிக்கூண்டு எல்லாமே அப்படியேதான் இருக்கும். இந்த வீட்டு சைடு இந்த வீட்டோட வாசல், இந்த வீட்டோட வாசல், இது இந்த பக்கம், அந்த பக்கத்தோட தெருவு. அந்த பக்கத்தை விட இந்த பக்கம் வந்து நிறைய வீடு இருக்கும். எல்லாமே ரோஸ் செடி வச்சிருந்தேன், எல்லாம் வெயிலுக்கு எல்லாமே செத்து போச்சு. இது மட்டும்தான் இப்ப துளுத்து வந்து இப்ப பூ வந்து வச்சிருக்கு. இது எல்லாமே இந்த வெயிலுக்கு எல்லாமே தாங்காம எல்லாமே இறந்து போச்சு. இதுமே பாருங்க செம்பருத்தி நல்லா சூப்பரா இருந்தது, எல்லாமே பூச்சி விழுந்துருச்சு. செடி வந்து வாங்கி வச்சுட்டு ஒன்னொன்னா ஒரு மாதிரி ஆகுறப்ப பாத்தீங்கன்னா மனசே ஒரு மாதிரி ஆகி போகுது. அதனாலே அப்படியே விட்டுட்டேன். இந்த டேங்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 வீட்டுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதனால பெரிய டேங்கா வச்சுட்டோம். இது கீழே தான் வந்து எங்களுது எல்லா என்ன சொல்றது ஒரு குடோன், வேஸ்ட் பொருள் குடோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏகப்பட்டது. நானும் கிளீன் பண்ணி தான் வைப்பேன், ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா எல்லாம் பூந்து போயிருக்கோம். இதுக்கு மீந்த டைல்ஸு இதுக்கான ஜாமான் எல்லாமே இது உள்ளதான் இருக்கு. கம்பி கம்பி எல்லாமே எல்லா ரூட்டையும் ஒரு ஸ்டோர் ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு அது வந்து எங்களுக்கு தண்ணி டேங்க் தான் கிடைச்சது. அதனால எல்லாத்தையும் வாரி வந்து இது கீழே தான் போட்டு வச்சிருக்கோம். மீன் தொட்டி அந்த வீட்டில் வச்சிருந்தோம், அந்த வீட்டில் வந்து வைக்கல, அதனால எதுவுமே இங்கே கிடைக்குது எல்லாமே. அவ்வளோதான் என்னோட ஹோம் டூர். இது ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருந்தீங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்டு போடலன்னு நிறைய பேர் கோச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.